ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மா பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ போகிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ப்ளஸ் அதெல்லாம் வேறு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதனால் பண்ண முடியல. ஸோ அதனால் ஷார்ட்டாக சிம்பிளாக நம்ம என்ன வீடியோன்னு பார்த்துக்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி வந்து பெரிய வாலடைல் கிடையாது. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவு டீசென்ட் தான், பட் ஆனால் சாரி மார்க்கெட் பெரிய மூவ் இல்லை. பட் ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா வாலடைல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு கேண்டிலுமே 50 பாயிண்ட்டு 70 பாயிண்ட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. நான் தேவையில்லாமல் நடுவில் உள்ள போது நிறைய ப்ராப்ளம்ட்டு சொந்தப்பிட்டேன். அதே மாதிரி இந்த மந்த்தே வந்து இந்த வீக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் லாஸ்ட்டு 6 மந்த்தில் இதை வந்து எனக்கு வந்து ஒஸ்ட்டு வீக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா டெய்லி லாஸ்ட் பண்ண வீக் இந்த வீக்கு தான். லாஸ்ட்டு ஃப்ரைடேலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தினமும் 500, 600, 700, 400, 500 இப்படி சொல்லி தினமும் ஒரு நாள் லாஸ்ட் இன்றைக்கும் ஒரு 600 கிட்ட லாஸ்ட் தான் புக் பண்ணுறேன். ஸோ என்னன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 900 கிட்ட காட்டும், பட் ஆனால் இதெல்லாம் க்ளோஸ்ட் பொசிஷன்ஸு. நிஃப்டியில் ஆக்சுவலாக 600 நிஃப்டியில் வந்து ரெண்டு பொசிஷன் ஒரே பொசிஷன் தான் எடுத்திருக்கேன். என்ன பொசிஷன்னா 16900 கால் ஆப்ஷன் செல் பண்ணிவிட்டு 16950 கால் ஆப்ஷன் பை பண்ணிருக்கேன். ஸோ ஒன்று ஸ்ப்ரெட் மாதிரி எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு என்ன மார்க்கெட் மேபி டவுனாக ஆகும், 16900 தொடும், ஒரு 60 பாயிண்ட்டுக்கு இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 30 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு லாட்டுக்கு. இது நான் 3 லாட் வச்சிருக்கேன். மேக்ஸிமம் லாஸ் 20 பாயிண்ட் எனக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 30 பாயிண்ட், மேக்ஸிமம் லாஸ் 20 பாயிண்ட் தான் எனக்கு. ஸோ அதனால் நான் அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. மார்க்கெட் எப்படி முடியுது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் அதை க்ளோஸ் பண்ணுவேன். ஓகேங்களா, இந்த பொசிஷன் இது மட்டும் தான் வச்சிருக்கேன். மீதி கேஷ் வச்சிருக்கேன். ஏன்னா நாளைக்கு இந்த லாஸ் கூட மேலே அந்த 20 பாயிண்ட் லாஸ் ஆகுதுல்ல, அந்த லாஸை கூட விடக்கூடாது. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றதுக்காக மீதி கேஷ் வச்சிருக்கேன். ஸோ அதையும் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் அது நிறைய பண்ணேன். ஸோ என்ன பண்ண இது பண்ணுறதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய தெரியும். நேற்று இந்த பொசிஷன் தான் எடுத்திருந்தேன். என்னோடய பிரேக் எவன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த பொசிஷன் அப்படியே ஹோல்ட் பண்ணி தான் கிட்டத்தட்ட 4500 கிட்ட ஆல்மோஸ்ட் லாஸ் ஆயிருக்கும். இது அதான் நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறது. ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தால் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து டேரெக்டாக மோஸ்ட்லி எப்போவுமே ப்ராஃபிட் தராது. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் நம்ம நாலேஜ் வச்சு அப்படின்றது தான் வச்சு தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் தரும். டேரெக்டாக டிப்ளை பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 100 ட்ரேட் பண்ணிங்கன்னா அதில் 10 ட்ரேட் தான் டேரெக்டாக உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். இதாவது மீதி 100 ட்ரேடு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாமல் எந்த ஒரு இதுவுமே மோஸ்ட்லி ப்ராஃபிட் தராது. ஸோ அதை நீங்கள் எப்போவுமே புரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதை வச்சு தான் அப்படியே இருந்திருக்கும். பட் ஆனால் நான் வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணேன். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்னா அடுத்தடுத்து போக போக மார்க்கெட்டில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லி மேலே போகும்போது இது பண்ணேன், கீழே வரும்போது இது அட்ஜஸ்ட் பண்ணாதுன்னு எக்ஸாக்டாக எப்படின்னு சொல்கிறது தெரியல. ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா காலையிலேயே கொஞ்சம் மார்க்கெட் சஸ்டன் ஆயிடுச்சா, சஸ்டன் ஆனால் டாப் சைடு வந்து லாக் பண்ணிட்டேன் நான். இது மாதிரி லாக் பண்ணிட்டேன். சரி மேலே போக மேலே போச்சுன்னா வந்து பிரச்சனை இல்லை இதுக்கு மேலே அப்படின்றதுனால லாக் பண்ணிடலாம் சொல்லிட்டு லாக் பண்ணேன். பட் ஆனால் ஒரு 9:30 வந்து மார்க்கெட் டக்குனுக்கு டவுன் வர ஆரம்பிச்சிச்சு. டவுன் வர ஆரம்பிச்சோன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து உடனே கீழே போக ஆரம்பிச்சிச்சு மார்க்கெட். ஸோ அதனால் திருப்பி கீழே போனதை கட் பண்ணிட்டு திருப்பி மேலே போனதை கட் பண்ணிட்டு இப்படி மாறி மாறி அட்ஜஸ்ட் பண்ணதுனால ரொம்ப எனக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தப்பான ட்ரெயின் எடுத்து இது பண்ணி ஒரு 600 லாஸ் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இன்றைக்கி எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது மூமெண்டம் ஆயிருக்கு. அப்போ கூட விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5% விழுந்திருக்கு. பெருசாக வந்து விக்ஸ் இன்னும் கிராஷ் ஆகலை என்ன பொறுத்த வரைக்கும். எப்போ 14 கீழே இருந்து எப்போவுமே சஸ்டெயின் ஆகுதோ அப்போ தான் வந்து மார்க்கெட் புல்லிஷ் ஆகும். ஸோ அது வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் இல்லை. விக்ஸ் வச்சே சொல்லிடலாம் மார்க்கெட் புல்லிஷாக போதா இல்லையன்றத. ஸோ 16 மேலே வரணும், 16 கீழே போகணும் போச்சுன்னா கண்டிப்பாக புல்லிஷ் ஆகுது, பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இப்பயும் கொஞ்சம் மேபி ஒரு ஷார்ட் கவரிங்காக இருக்கலாம், அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஏன்னா என்ன சொல்கிறது நெக்ஸ்ட் வீக் வந்து வீக்லி எக்ஸ்பீரியன் நெக்ஸ்ட் வீக் தான். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அடித்தவங்க எல்லாமே 17500, 17800 இந்த ரேஞ்சிலேருந்து ஷார்ட் அடித்தவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேபி அவங்க கவர் பண்ணிட்டு புக் பண்ணிட்டு வெளியே போகிறதுக்காக ஒரு இதுவாக இருக்கலாம். இந்த பாதை மேபி திருப்பி வந்து ஷார்ட் அடிக்கிறது ரெடியாக இருப்பாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ட்ரீட் பண்ணுறது நல்லது. வேறு என்ன இதை பற்றி பேச சொல்கிறதுக்கு இல்லை. ஆக்சுவலாக இன்றைக்கி ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு வீடியோ போகிறதுக்கு. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே தினமும் 300-400% வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ஓவராலாக ஒரு 2% கூட லாஸ் கிடையாது. இருந்தாலும் வந்து ஒரு நாளைக்கு கூட ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது தான். நாளைக்கும் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா என்னென்னு தெரியல. சரி பார்க்கலாம் நாளைக்கு வீடியோ என்னன்றது. ஓகேங்களா, மற்ற நாளில் தினமும் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இல்லைனா காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக டே கண்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் பாருங்கள். இந்த வீக்கே பாருங்கள். ஆக்சுவலாக யா இது வந்து வெள்ளிக்கிழமை. ஓகேங்களா, இது திங்கக்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, இது புதன்கிழமை பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி இது இல்லை, இது வெள்ளிக்கிழமை. மாறி மாறி பாருங்கள், 4 நாளுமே இப்படி இருந்திருக்கு. இது மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பெரிய லாஸ் இல்லாமல் சின்ன லாஸ்லேயே க்ளோஸ் பண்ணுறப்போ அதே பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் இருந்தாலும் நான் சின்ன லாஸ் கூட மோஸ்ட்லி விட மாட்டேன். மோஸ்ட்லி ஒன்று காஸ்ட் டு காஸ்ட்டில் வெளியே வருவேன், இல்லைனா ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வருவேன். அது மாதிரி தான் பிளான் பண்ணுவேன். பட் ஆனால் இது வந்து ரொம்ப டஃப்பான வீக் ஆயிடுச்சு. இந்த வீக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வெள்ளிக்கிழமை, இது சனிக்கிழமை, சாரி இது திங்கக்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, இது இன்றைக்கி புதன்கிழமை. பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து ட்ராவல் இங்கே வந்துருக்கு, திருப்பி இங்கேருந்து இப்படி போயிருக்கு. ஸோ எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் லாஸ்ன்றது என்னால் ஏற்றுக்க முடியல, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதில் நீங்கள் யார் பார்த்தீங்கன்னு தெரில.
நம்மளை ஃபாலோ பண்ணுறோம் கிளியராக தெரியும். நான் சொல்லியிருந்தேன் இங்கே பாருங்கள் ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபாலோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத. மேபி யார் யார் கவனிச்சாங்களே தெரியல, யார் யார் கவனிச்சிங்களோ கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இது அப்படியே ஃபாலோ ஆகும் இந்த ட்ரெண்டு அப்படின்றத சொல்லியிருந்தோம், அதே மாதிரி ட்ரெண்டு ஃபாலோ ஆகுது. ஸோ இதோட மேலே மேக்ஸிமம் லெவல் எதுனா 17 கிராஸ் பண்ணிச்சுன்னா எல்லோரும் உள்ளே போகுது பைங் பைங் மேலே போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து ப்ளீஸ். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 17180 இந்த ரேஞ்ச் வந்து பெரிய ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே இந்த 17150 200 போயிடுச்சு மார்க்கெட்டு, பட் ஆனால் 200 வச்சு க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. இல்லை 17180 கீழே க்ளோஸ் வச்சு தான் திருப்பி ஆகின் கீழே வரது தான் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது மார்க்கெட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுங்கள், டவுன் ஆகாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது வந்து இவ்வளோ தூரம் ஃபாஸ்ட்டாக டவுன் ஆனது ஒரு சின்ன ரெக்கவரி மாதிரி தான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது என்ன பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.